வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதி அரேபியாவிலிருந்து வெளியே இருக்கும் அனைவருக்கும் இகாமா மற்றும் எக்ஸிட்ரி என்ற விசா கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சவுதியிலிருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள், விமான தடை காரணமாக மீண்டும் சவுதிக்கு திரும்ப முடியாமல் இருப்பவர்களின் இகாமா மற்றும் ரீஎன்ட்ரி விசா ஜூன் 2 வரை எந்த கட்டணமும் இல்லாமல் நீட்டிக்கப்படும் என்று தலைவர் சல்மான் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் முதல் தற்போது வரை இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடி விமான சேவை தடையில் உள்ளது. சவுதி அரேபியா வருவதற்கு சவுதி தடை செய்யாத நாடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திவிட்டு சவுதி அரேபியாவிற்கு வரலாம். இக்கமா எக்ஸிட்ரி என்ற விசா மற்றும் விசிட் விசா காலாவதி ஆனவர்களுக்கு ஜூன் 2 வரை எந்த கட்டணமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜவசாத் கால நீட்டிப்பு செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது சவுதி அரேபியாவிற்கு வெளியே இருக்கும் வெளிநாட்டவர்கள் சவுதி விதித்திருக்கும் நிபந்தனைகளை பின்பற்றி உள்ளே வரலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் பலருக்கு இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கும். ஜூலை 2 இன்னும் 1 வாரம் மட்டுமே உள்ளது. தற்பொழுது இந்தியாவில் இருந்து நேரடி விமான சேவை இல்லாததால் வேறு நாடுகள் வழியாக சவுதி அடைவதற்கு 15 நாட்கள் தேவைப்படும். இதன் காரணமாக விசா காலாவதியாக நேரிடும். ஆகையால் பயணம் செய்பவர்கள் நீங்கள் பணிபுரியும் நிறுவனம் அல்லது கபிலிடம் தெரிவித்து கூடுதலாக கால நீட்டிப்பு செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக எக்ஸிட்ரி என்ற விசா 1 மாதத்திற்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றால் 100 ரியால்கள் ஆகும். அதே போல் இகாமா முடிவடைந்தால் தற்காலிகமாக 3 மாதத்திற்கும் புதுப்பிக்கலாம். இதனை சரி செய்து கொண்டு பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இந்தியாவில் மே 31 சவுதி விசா ஸ்டாம்பிங் துவங்குகிறது. மும்பையில் உள்ள சவுதி அரேபியாவின் துணை தூதரகம் அனைத்து வகையான விசா ஸ்டாம்பிங் வருகின்ற திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்க இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் உள்ள சவுதி துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் தற்காலிகமாக விசா ஸ்டாம்பிங் நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதியில் 2வது டோஸ் COVID-19 தடுப்பூசி ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுவதை சுகாதார அமைச்சகம் மறுத்துள்ளது. 2வது டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசி ரத்து செய்யப்பட்டதாக பொய்யான பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. இது பொய்யான தகவல் என்று சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அல் அப்தல் அலி தெரிவித்துள்ளார். 2வது தடுப்பூசி பெறுவதற்கு சிறிது காலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைப்பதன் நோக்கம் சமூகத்தில் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் முதல் டோஸ் எடுத்து வருகின்றனர். அதன் காரணமாகவே 2வது டோஸ் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது டோஸ் போடுவதற்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதய நோய் உள்ளவர்களுக்கும் உடல் பருமன் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முதல் தடுப்பூசி பெற்ற அனைவருக்கும் கண்டிப்பாக 2வது தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் கருப்பு பூஞ்சை நோய் இதுவரை பதிவாகவில்லை. கோவிட் தடுப்பூசி பெறுவதன் மூலம் ஒருவர் தனிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதாகவும் சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதே நாட்டின் குறிக்கோள் என்றும் சவுதி சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதை அடைய மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். COVID-2 அலை பீதி நிலையை கடந்து செல்லும் போது உலகின் பல்வேறு பகுதிகளில் அதன் பரவலை உறுதிப்படுத்த முடிந்தது. சமீபத்திய வைரஸ் தொற்று பெரும்பாலானவை பாதுகாப்பற்ற தொடர்பு காரணமாக உள்ளன. இந்த தடுப்பூசி இதற்கு எதிராக உயர் சுகாதார சேவையை வழங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தடுப்பூசியில் காந்த தாதுக்கள் இருப்பதாக வதந்திகள் ஆதாரமற்றவை என்று செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் இதுவரை எந்த கருப்பு பூஞ்சை நோய் தொற்றும் பதிவாகவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் கோவிட் நோயும் கருப்பு பூஞ்சை நோயும் ஒன்றல்ல என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதியில் தடுப்பூசியால் யாரும் இறக்கவில்லை என்று சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் கோவிட் தடுப்பூசி மூலம் இறந்தவர்களின் எண்ணிக்கை 0% என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைவரையும் பாதுகாப்பதற்கும் நோய் தொற்றின் அபாயத்தை குறைப்பதற்கும் தடுப்பூசி மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை நாட்டில் கோவிட் காரணமாக இறப்புகளில் 78% பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அதேபோல் நீரிழிவு நோய்களின் இறப்பு 6 மடங்கு அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு 5 மடங்கு அதிகம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் உடல் பருமன் உள்ள ஒருவருக்கு கோவிட்டின் இறப்பு விகிதம் 66 மடங்கு அதிகம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.